stayed young, even in his old days, by dancing later on. Thank you, Narayana. Let me thank the committee members. Setting up an event like this is quite a lot of hard work, and almost every one of them worked well together to produce this. Thank you. A very special thank you for all of you who turned up here and taking participation in this event. Thank you very much indeed. மீண்டும் கூறுகின்றேன், உங்களால் 5 நிமிடங்கள் மாத்திரமே உங்கள் மக்களை அமைதியாக வைத்திருந்தால் மிகுதி 40 நிமிடங்களை நான் அவர்களை அமைதியாக வைத்திருப்பேன் என்று ஆணித்தரமாக கூடிய சாம் பிரதீபன் அவரின் தன்னம்பிக்கைக்கு முதலில் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அவரை பற்றி சிலவற்றை சொல்லவற்றை முன்வருகின்றேன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், வெறும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். இதுதான் இந்த வாழ்க்கை. உண்மை, நேர்மை, அன்பு, பணிவு, இவை இருந்தால் எல்லா நன்மையும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஆனால் இன்று கோபம், ஆசை, பிடிவாதம் இப்படியானவற்றுகளினால் நாம் மனித வடிவில் மிருகங்கள் போல் மாறிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு அது நன்றாக தெரியும். நாம் எம்மை பற்றி கவலைப்படுவதில்லை என்பதற்கு ஒரு சிறு உதாரணம். பிளட் டெஸ்ட் என்று சொல்லி எங்கள் ஜிபிக்கு போனால் அவர் சொல்லுவார், உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கின்றது, 1 mg டேப்லெட் உங்களுக்கு போட்டு வருகிறேன் என்று. 6 மாதத்தின் பின் 2 mg டேப்லெட். அடுத்த வருடம் சென்ற பொழுது காம்பினேஷன் டேப்லெட் என்று சொல்கிறார்கள். அடுத்த வருஷம் இன்சுலின் இன்ஃபெக்ஷன். அதன் பின் சொல்லுகிறார், கிட்னி உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கின்றது என்று டயாலிசிஸ் செய்கிறார்கள். அந்த இடையில் சொல்கிறார், உங்களுக்கு பிளட் பிரஷர் கையா இருக்கின்றது, அதற்கு டேப்லெட். கொலஸ்ட்ரால் கையா இருக்கிறது, அதற்கு டேப்லெட். இத்தனைக்கும் அவர் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, இவை அனைத்தையும் உங்களால் மாற்ற முடியும். இவன் எங்களது நாட்டு வைத்தியர்கள் சில பேர் சொல்லுவார்கள், கருஞ்சீரகம், வெந்தயம் இவர்களை எல்லாம் அகித்து குடித்தாலே போயிடும் என்று சொல்வார்கள். அதை சொன்னால் நம்ம சனம், எங்கட சனம், இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சு போயிருக்கன்னு சொல்லுவார்கள். அதாவது எம்மை பற்றி நாமே கவலைப்படாமல் இருக்கும் பொழுது நாம் எப்படி எமது பிறந்த மண்ணை பற்றி கவலைப்படுவோம், எமது நாட்டை பற்றி கவலைப்படுவோம் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எங்கோ பிறந்தோம், இன்று எங்கோ வாழ்கின்றோம், எங்கோ செத்து மடிய போகின்றோம். இதுதான் எமது வாழ்க்கை. இதை பற்றி ஒரு பாடல் வேண்டுகிறது. கண்டிருந்த தேசம் அங்கே, கண்ணூடும் தேசம் எங்கே, பிரிவோம் நதிகளே, பிணைத்தால் வருகிறோம் மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம். கண்ணீர் திரையில் பிறந்த மண்ணை கடைசி
எமது தாயகத்தில் நடந்த உண்மை நிகழ்ச்சியை கருவாக்கி திரைப்படமாக உருவாக்கி கோடிக்கணக்கில் சம்பாதித்தது தமிழ்நாடு. பல